ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது சசிகலா அவர்களோட தற்போது மறைமுகமாக தொடர்பில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லிஸ்ட் எடுத்து ஒரு 50 பேரை தற்போது அவங்க பார்த்திங்கன்னா தனியாக கையாளுறாங்களாம். இதுதான் அதிமுகவோட தலைமையில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பெங்களூர் சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா அவர்கள் சொகுசு விடுதி ஒன்றில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த நிலைமையில் அவங்க தமிழகம் நோக்கி பயணம் தரும்போது பல இடங்களில் அவங்களுக்கு வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வரவேற்புக்கு அதிமுகவை சேர்ந்த எந்த ஒரு அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ நேரில் போய் வரவேற்பு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் நுண்ணிப்போடு அவங்க செயல்பட்டாங்க. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவங்க கையில் செல்போன் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அதிமுகவை சேர்ந்த யார் யாரெல்லாம் அவங்களோட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் அதிமுகவை சேர்ந்த மேல்மட்ட நிர்வாகிகள் பல பேர் வந்து பேசியிருக்காங்க. அதே போல சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் சசிகலா அவர்களோட போன்ல உரையாடல் நடத்திருக்காங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. அதன் பிறகு மிகவும் பொறுமையாக அவங்க யோசித்து ஒரு முடிவை கையில் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் சசிகலா அவர்களோட மறைமுகமாக தொடர்புல இருந்தாங்களோ அவங்க அனைவரையும் தற்போது தொடர்பு கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அதாவது தற்போது சசிகலா அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காம அதிமுகவில் தொடர்ந்தீங்க அப்படின்னா வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு வந்து நான் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க கட்சியிலேயே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களாகவே தன்னை வந்து அதிமுகவில் இணைத்து கொண்டதாக நினைச்சு கொண்டாங்க. யாருமே அவங்கள சட்டப்படி அதிமுகவில் சேர்க்கவே இல்லை. அவங்கள நம்பி 18 எம்எல்ஏக்கள் அவங்க பின்னாடி சென்றாங்க. தற்போது அவங்க 18 பேருமே தற்போது நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க. யாருக்குமே எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கவே இல்லை. இதனால் தினகரனையோ சசிகலாவையோ நம்பி நீங்கள் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான். அதனால் சமயோஜிதமாக நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு போட்டியிடுவதற்கு கண்டிப்பான வாய்ப்பு தரேன் அப்படின்னு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 24 முதற்கட்டமாக 50 அதிமுகவின் வேட்பாளர்களுடைய பட்டியலை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட போகிறாங்களாம். இந்த 50 பேருமே சசிகலா அவர்கள் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்களாம். இவங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே அறிவிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க அதிமுகவிலே தொடருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்து விடக்கூடாது, அதே போல் அதிமுகவில் இருப்பவர்களும் சசிகலா பக்கம் சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மிகவும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.